வணக்கம் பெற்றோர்களே. இன்றைக்கி நாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். குழந்தைக இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைக நல்ல எடையோடும் சமயங்களில் அதிக உடல் பருமனோடு இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த கழுத்தை பார்த்திங்கன்னா கழுத்தில் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், கழுத்தில் இருக்கும், இந்த பக்கம் கழுத்தில் இருக்கும், மடிப்புகளில் இருக்கும், தொடை இடுக்கில் இருக்கும், தொப்புள் சுற்றி இருக்கும், பின்பகுதியில் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட்டு நிறத்தில் இருக்கும், நிறம் கருப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு கவனிச்சிங்கன்னா போதும், நிறைய பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க. இது என்ன, இதில் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த கருப்பு இருந்துச்சுன்னா குழந்தைக்கு பெரிய தொல்லை வரப்போகுது அப்படிங்கிறது முக்கியம், அதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரிகள் இதுகளுக்கெல்லாம் நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்காக நிறைய குழந்தைக அந்த ஸ்பெஷல் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கிறாங்க. அவங்களுடைய ப்ளஸ் டூ வகுப்புகள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்காக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உட்காந்து படிக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு போதுமான ஓய்வு கிடையாது, விளையாட்டு கிடையாது, என் நேரம் பரீட்சை தேர்வு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணிகிட்ருக்கறனால உடம்பில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகுது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அப்போது அந்த இன்சுலின் மற்றும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிகோ ஸ்டீராய்டு அதையெல்லாம் சுரப்பு அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு அந்த குழந்தைகளுக்கு அதன் மூலம் இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது. குழந்தைக்கு இன்சுலின் அதிக சுரந்து இன்சுலின் சுரப்பு அதிகமாக இருந்தாலும் மந்த நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னப்பா, இன்சுலின் சுரந்துட்டு போகுது, தப்பே இல்லை, சர்க்கரைவியாதி வந்தால் இன்சுலின் ஊசி போடுற அந்த மாதிரி தானே இது அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லைங்க, இன்சுலின் சுரப்பு அதிகமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு பல நோய்கள் வருவதற்குரிய வாய்ப்பு அதிகம். முக்கியமாக 50% குழந்தைகளுக்கு இந்த இன்சுலின் சுரப்பு அதிகமாகி இன்சுலினுடைய வேலைத்திறன் மந்தமாக இருந்துச்சுன்னா 5 வருடங்களுக்குள்ள 50% குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சர்க்கரை மட்டும் தனியாக வராதுங்க, சர்க்கரை அதிகமாகச்சுன்னா கூடவே அதிக ரத்த அழுத்தத்தை கொண்டு வரும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்துன்னா கொழுப்பு அங்கங்கே உடம்புல எல்லா பகுதிகளும் சேரும், உடம்புல உறுப்புகளில் கொழுப்புகள் இருக்கும், அடுத்தது ஈரல்ல கொழுப்பு சேரும். இப்படி எல்லா பிரச்சனைகளும் உடலில் 40 வயசுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இப்போது 9ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கே இருக்குதுங்க. என்ன காரணம் தெரியுங்களா, நாம் சாப்பிட்ற உணவு, அதில் இருக்கக்கூடிய அதிக கார்போஹைட்ரேட் மாவு சத்து, தீனி. சரியான உணவு அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லுக்கு வாய்க்கு ருசியாக இருக்கிற மாதிரி எந்த உணவுன்னு நினைக்கிறோம். அது என்ன, எல்லோரும் நம்ம நினைக்கிறது முறுக்கு மிக்சரில் ஆரம்பித்து சிப்ஸு, அப்புறம் கடைகளில் புதுசாக வந்திருக்கிற கடைகள் பீஸாவில் ஆரம்பித்து கூல்ட்ரிங்க்ஸு எல்லாத்தையும் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. இனிப்புகள் சொல்லவே வேண்டாம், சாக்லேட்டு இது எல்லாமே பிடிச்சிருக்கு. இதுகள் இருக்கக்கூடிய அதிக சர்க்கரை, இந்த சர்க்கரை உடம்பில் நம்ம போகும்போது தேவைக்கு அதிகமாக அந்த சர்க்கரை போகும்போது உடம்பு என்ன பண்ணுது, இந்த சர்க்கரைகளையெல்லாம் வீண் பண்ணக்கூடாது, அதனால் இதை ஜீரணித்து கொழுப்பாக சேமித்து வைக்கலாம்னு சொல்லி இன்சுலின் சுரப்பை அதிகம் சுரக்க ஆரம்பிக்குது. அப்போது இந்த சுரந்த இன்சுலினுடைய அளவு மிக அதிகமாக அது ஒரு பக்கம் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மாவு சத்துக்களையெல்லாம் சர்க்கரையாக சேமித்து கொழுப்பு ஒரு பக்கம் சேர்ந்துட்டுருக்கு. இந்த சுரப்பு அதிகமாக இருக்கிறதுனால கணைய சுரப்பியினுடைய வேலை அதிகமாகி அதனுடைய தன்மை மெதுவாக இயற்கைத்தன்மை இழந்து அது அப்படியே ஒரு மாதிரி அதிகமாக வேலை செஞ்சு களைச்சி போகிற நிலைமைக்கு வந்துடுது. இந்த மாதிரி அந்த குழந்தை கழுத்தில் பார்த்த உடனே பயமுறுத்திட்டோன்னு நினைக்காதீங்க. ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம், இது பிரச்சனையினுடைய முதல் அறிகுறி, சர்க்கரை வியாதி வருவதற்குரிய முதல் படி அப்படின்னு சொல்லலாம். ஆத்திச்சூடி அரிச்சுவடி மாதிரி முதல் எழுத்து மாதிரி நினச்சிட்டு உடனடியாக இதுக்கு சரி செய்ய முயற்சிகள் எடுக்கணும். என்ன பண்ணலாம், களிம்பு போடலாமா, களிம்பு பெருசாக வேலை செய்யாதுங்க. ஏன்னா இந்த அக்கந்தோசிஸ் நைகிரிகான்ஸ்னு சொல்லக்கூடியது வேறு சில காரணங்களால் வரும், அந்த காரணங்கள் தான் மிக குறைவு. இப்போது நாம் பார்க்குற காரணங்களில் மிக முக்கியமானது அதிக எடையும் உடல் பருமனும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான். பசங்களுக்கு இருக்குது, அதே அளவுக்கு பெண்களுக்கு இருக்குது. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சமீபத்துக்கு போயிருந்தேன், ஒரு 1200 குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஒரு 1100 குழந்தைகள் வந்து மிக அதிகமாக எடை அதிகமாக அந்த மாதிரி கழுத்தில் கருப்பு எல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த குழந்தைகளை பார்க்கும்போது மனசு ரொம்ப பதபதச்சுது. அதனால தான் இந்த பதிவை நாம் இன்றைக்கி உங்களுக்கு வெளியிடுறதுக்கு காரணமே, இந்த குழந்தைகள் படித்து மருத்துவராக ஆகிறார்களோ இல்லையோ, படித்து முடித்து சீட்டு கிடைக்கிறதுக்குள்ளேயும் கிடைச்சா கூட முதல்ல நோயாளிகள் ஆகிடுவாங்க. அதனால் பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு நல்ல உணவு முக்கியம். தீனி உணவுகளை எல்லாம் எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ தவிருங்கள், எடையை அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். எந்த படி படித்தாலும் தினம் ஒரு 20-40 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் ஒரு உடற்பயிற்சி இருக்கிறது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி, உணவு, அது மட்டும் பத்தாது, நல்ல உறக்கம், அடிக்கடி நம்ம சொல்கிறது போக நல்ல உறக்கமும் தேவை. இந்த 3 இருந்ததுன்னா தான் குழந்தையினுடைய
உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இந்த நோயை சரி பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா உடல் எடையை குறைக்க வேண்டும். உடல் எடையை குறைக்கிறது எப்படிங்கிறத இதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்லுவோம். அதை நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். உடல் எடையை குறைப்பதற்கு மருந்துகள் மாத்திரைகள் கிடையாது. உணவு, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறையில் மாற்றம், இந்த மூணு செஞ்சோம்னா தான் குழந்தையினுடைய எடை குறையும், நோய்கள் வராமல் தடுக்க முடியும். இந்த அக்கந்தோசிஸ் நைகரிகான்ஸ் என்ற தோல் சம்பந்தமான தொந்தரவு உள்ளே இருக்கக்கூடிய வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய ஒரு பெரிய தொல்லையை நம்மளுக்கு சொல்லும் ஒரு கட்டியங்காரன் மாதிரி, அதாவது தண்ணிக்கடியே மூழ்கி இருக்கிற பனிப்பாறையில் நுனி தெரிகிற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய பெரிய நோய்கள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு சுட்டி காட்டுற ஒரு கட்டியங்காரன் மாதிரி இந்த அக்கந்தோசிஸ் நைகரிகான்ஸ். அதனால் இது என் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பயப்பட வேண்டாம். உங்கள் மருத்துவரை பாருங்கள். சில அடிப்படை பரிசோதனைகளை செஞ்சுருப்பாங்க. சர்க்கரை எவ்வளவு இருக்குது, மூன்று மாத சர்க்கரையின் அளவு எவ்வளவு இருக்குது, கொழுப்பு எவ்வளவு இருக்குது, இன்சுலின் சுரப்பு எவ்வளவு இருக்குது, வேறு ஏதாவது கொழுப்பு சம்பந்தமான நொதிகள் எல்லாம் அதிகமாக இருக்கா ரத்தத்தில்ன்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா தேவைப்பட்டால் சில மருந்துகளை தருவார்கள். இல்லை என்றால் உடற்பயிற்சி, உணவு மற்றும் சரியான உறக்கம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாழ்க்கை முறையில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரணும். எந்நேரம் ஒரு மனப்பதட்டத்தோடு குழந்தை இருக்காமல், ப்ளஸ் டூ படிக்குது பரீட்சை எழுதினாலும் பதட்டத்தோடு இருக்காமல் அந்த குழந்தைகளுக்கு போதுமான ஓய்வை கொடுத்து அவர்களுக்கு தைரியம் சொல்லி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லா செய்ய அப்படிங்கிறத செய்யணும். நாம் சொன்ன மாதிரி உடற்பயிற்சிகள், உணவு பழக்கம், வாழ்க்கை முறையில் நல்ல மாற்றங்கள் இல்லாதனால நோய்களுக்கு ஆளாகி சிறு வயதிலேயே அவர்கள் நம்மை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அதனால் பெற்றோர்களே, உங்கள் குழந்தைக்கு கழுத்து கருப்பு இருந்ததுனால் கவனம் கொள்ளுங்கள். பயப்பட்டு மனசை விட வேண்டாம். முயற்சி செய்தால் படிப்படியாக சரி செய்ய இயலும். உங்கள் குழந்தை மருத்துவரிடம் சென்று இதை பற்றி கேளுங்கள். அதற்குரிய மருந்துகளையும் சிகிச்சை முறைகளையும் அவர்கள் சொல்லுவார்கள். நீங்களும் குழந்தையோடு சேர்ந்து, குழந்தைக்கு உதவி செய்து அவர்களோடு சேர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டால் வெகு சுலபத்தில் வெற்றி பெறலாம். வெறும் தோளில் மட்டும் மருந்துகளை பூசுவதால் எந்த பலனும் கிடைக்காது. பெற்றோர்களே, மீண்டும் ஒரு காணொலியோடு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.